நண்பர்களே, பப்புவாவுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. இங்கே நான் பார்த்த விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அங்கே உள்ள பப்பேடா சாப்பிட்டது, அப்புறம் மான் கறி, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெடிஷன் எல்லாமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, மனோக்வாரி வெஸ்ட் பப்புவாவில் இருக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக அவ்வளோ கவனிப்பு, ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம்னு சொல்வேன். வெளியே போனாலே போதும், மக்கள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க. பப்புவால் மான் கறி லீகலிங்க, ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு இடத்துல கொடுத்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறப்போ நாங்களும் சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. இந்த ஊரில் இருக்கிற அழகான இந்த நேச்சர், இந்த அழகான இந்த தெருக்கள், அங்கே வரைஞ்சிருக்கிற இந்த ஆர்ட் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்த இந்தோனேஷியா ஐலாண்டில் இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒரு விஷயம் மனசு ரொம்ப பாதிச்சது என்னென்னா, சின்ன பிள்ளைங்க கூட இந்த இடத்துல கஞ்சா யூஸ் பண்ணுதுங்க, ஸ்மோக் பண்ணுதுங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நானே பர்சனலி ரெண்டு மூணு பிள்ளைங்கள்ட்ட போய் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். மற்றபடி அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு தெரில எனக்கும். பப்புவாவுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட், அதாவது பப்பேடான்னு சொல்லுவாங்க, அதை ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் ட்ரை பண்ணலை, ஏன்னா அதில் மீன் கலந்துருக்குன்னு சொன்னாங்க, நம்மளுக்கு சீ ஃபுட் செட் ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த ஒரு வாரத்தில் நான் வந்ததில் இங்கே நோட் பண்ணது என்னென்னா, மக்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறாங்க. கல்ச்சரலி நம்ம தமிழ்நாடு மாதிரியே இருக்கும், சில ட்ரெடிஷன்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி என்னையும் வீட்டுக்குள்ளே அழைச்சாங்க. மற்ற எந்த நாட்டில் இந்தியர்களை மதிக்கிறாங்கலாம் எனக்கு கேட்காதீங்க, ஆனால் இந்த நாட்டில் அடித்து சொல்கிறேன், எங்கே போனீங்கனாலும் இந்தியான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், ஷாருக்கான் தெரியுமான்னு கேட்குறாங்க, நம்ம கலரை பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஒரு இடத்துல என் உடலை, எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. சாப்பிட்றதுக்காக முதல்ல இன்றைக்கி வெளியே வந்திருக்கோம் பப்புவால். இது ஜெய்ப்பூரா கிடையாது, இது ஒரு கிராமம் மாதிரி தான். ஆனால் செம்மையாக இருக்குது ஊர். அவ்வளோ ஒன்றும் பொல்யூஷன் மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. வானத்தில் ஸ்டார்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெனியூ, நாங்கள் நைட்டு சாப்பிட வந்தது இங்கே தான். ரொம்ப ஒரு சின்ன ஒரு டவுன் இது, அவ்வளோவாலாம் ஒன்றும் இங்கே இல்லவே கிடையாது. நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வேணால் இடங்கள் இருக்குமோ தவிர, இந்த மால் மாதிரி இதெல்லாம் கிடையாது. பப்புவால வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால பணம் வேல்யூ ரொம்ப காஸ்ட்லியாக, எல்லாமே பாலியை விட இந்த இடத்துல வந்து ஒரு 10% அதிகமாக இருக்குது. 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும் எல்லாத்துக்கும். 10,000 ரூபா பாலி வேல்யூன்னு சொல்கிறோம், நம்ம காஸ்ட்ல இல்லை. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் லெட்ஸ் சீ, டின்னருக்கு வந்திருக்கோம், இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நாசி கோரிங் தான் எங்கே போனாலும், பட் ஆனால் பார்க்கலாம் எப்படி காசு எப்படி இருக்குது, என்ன கதை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கு. சொல்லாரிய எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, ஏன்னா நம்ம தான் வந்து இங்கே ஃபாரினர்ஸு. அவ்வளோ அழகாக யாரும் இல்லை, அதனால பார்க்குற முகங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். புள்ளேன்னு வாங்க, புள்ளேன்னா ஃபாரினர் அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் எந்த ஊருக்கு போனாலும் ஹோட்டல் வந்து குடிக்கிற தண்ணி ஃப்ரீயாக தருவாங்க, இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம காசு கொடுத்து வாங்கணும், இல்லைனா இங்கே குடிக்கிறதுக்கு ஜூஸ் வாங்குவாங்க. எந்த நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் இது வந்து வழக்கம் இந்த இடத்துல. ஃபேவரேட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், வேலையெல்லாம் பாருங்க. 650,000னா ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் காசுக்கு 5,000 ரூபா வராது, 4,000 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப விலையாக தான் இருக்குது. இதெல்லாம் லேவியே கிடையாது, லீவிஸே கிடையாது. என்ன போட்டு வச்சுக்கிறாங்க, நார்மலான ஒரு கடைகள் பப்புவால. பசங்க எல்லாம் நம்மள எங்க வெளியே கூட்டுன்னு போறாங்க பாருங்க, கூட்டுன்னு போய் வருத்தர மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு, எங்க போறானுங்கன்னு தெரியல. எங்கடா கூட்டு போறீங்க, வேற வி கோயிங் நவ? அது இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, நம்ம அவங்க மொழியே அதை பத்தி எங்க அடிக்குது, மோசமானதுங்க. நைட் வியூ இது எப்படி இருக்கு பாருங்க. இங்கே வந்து நம்ம பசங்க எல்லாம் கூட்டின போகிறதுக்கு ரெடி. என்னுடைய நாள் அன்னைக்கு எப்படி தான் முடிஞ்சிச்சு. இந்த பிள்ளைங்களோட தான் கொஞ்சம் நடந்து போயிட்டு, ஜலான் ஜலான்னு சொல்லுவாங்க நடந்து போகிறதுக்கு, ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஜலான் ஜலான் பண்ணிவிட்டு நான் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு படுத்துட்டேன். அடுத்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.